ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு புலிங்கோ கேமிங். நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃப்ரீ ஃபயரில் சர்வர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நான் டுநைட் அப்டேட்ஸ்லாம் போடுறேன்ல, அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சர்வர் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு மெயினான விஷயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, பவர் விபிஎன் ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, அதை வச்சு தான் ஏற்றணும். இது எதுவும் டேஞ்சர்லாம் ஆகாது ஃபோனுக்கு, வைரஸும் வராது ஃபோனில், எதுவுமே ஆகாது. இதனால் பார்த்திங்கன்னா அந்த லோகோ பார்த்துக்கோங்க, பவர் யூபிஎன் போட்டாலே வந்துடும். அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அப்புறம் ரெண்டு முக்கியமான விஷயம் ஃபோனில் நீங்கள் பண்ணணும். ஒன்று வந்து இந்த பவர் யூபிஎனை இன்ஸ்டால் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் செட்டிங்ஸில் போய் ஆப்ஸில் போய் ஒரு விஷயம் பண்ணோம். அது பண்ணால் உங்களுக்கு என்ன போன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமைசிட்டி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு போகாது, அது இருக்கும். நீங்கள் திருப்பியும் போய் லாகின் மட்டும் பண்ணிக்கணும், அது ஃபோன்லேயே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஸில் போய் ஃப்ரீ ஃபயர் இருக்கும், அது கன்ஃபார்மாக. அதை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா, கிளியர் கேட்சின்னு ரெண்டு இருக்கும். கிளியர் டேட்டா மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் இருந்தாலும் ரெண்டுமே கொடுத்துடணும். ஏன்னா நம்ம விபிஎன் கனெக்ட் பண்ண போகிறதுனால அது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சர்வர் எதுவுமே இருக்காது, புதுசாக இருக்கணும் ஃப்ரீ ஃபயரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் செட்டிங்ஸு, டேட்டா யூசேஜ் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸ்டோரேஜ் உள்ளே போய் நீங்கள் கரெக்டாக அந்த கிளியர் டேட்டான்னு ஒன்று இருக்கும், ஸ்டோரேஜ் உள்ளே போய் நான் காமிக்கிற மாதிரிங்க. ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் உள்ளே போய் கிளியர் டேட்டா, இது ஆப் டேட்டா யூசேஜ் அது வேணாம். ஸ்டோரேஜில் போய் கிளியர் டேட்டான்ருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு, ரிசோர்ஸ் பேக்லாம் இதுக்கு தனியாக தான் டவுன்லோட் பண்ணோம், இதை கிளியர் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. நெட் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். டுநைட் அப்டேட்ஸு எல்லாம், வேறு வேறு சர்வர் அப்டேட்ஸு எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கிளியர் டேட்டா கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீ ஃபயர் உள்ளே போயிடலாம். ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், எது தேவையில்ல, அதே ஃப்ரீ ஃபயராகவே போதும். அப்புறம் கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு 20 லைக்ஸ் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட சொல்லுங்கள். கிளியர் டேட்டா கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், அது ஓகேன்னு மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃப்ரீ ஃபயர் உள்ளே போயிடலாம். எதுவுமே ஆகாது, வெறும் கஸ்டம் ஹெச்டி போவோம். அப்புறமா அக்கௌண்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் திருப்பி அந்த கூகுளில் இருந்தீங்கன்னா கூகுள் கிளிக் பண்ணால் உங்கள் எல்லா அக்கௌண்ட்டும் வரும். அதில் எது உங்கள் ஜிமெயில்னு பார்த்து பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே போகாது, கஸ்டம் ஹெச்டி. அப்புறம் வேறு ரிசோர்ஸ் பேக்கு திருப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணோம், அந்த எக்ஸ்டென்ஷன் பேக்கு மேலே இருக்கிறத ஃபுல்லாக. சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக பவர் யூபிஎன் உள்ள இப்போ போகலாம். பவர் யூபிஎனில் போய் இந்த மாதிரி ப்ரீமியம்லாம் காமிக்கும், மேலே கேன்சல் இருக்கும், அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ அலோவ் கேட்கும், நிறைய பர்மிஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியான் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ சர்வர் வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரு 20 சர்வர் கிட்ட வரும். அதில் எது வந்து நம்ம டுநைட் அப்டேட் சர்வர்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர் கிளிக் பண்ணி நீங்கள் டுநைட் அப்டேட்ஸ் பார்த்துக்கிறதா இருந்தால் பார்த்துக்கலாம். அது 9:30 கரெக்டாக வந்துடும், நைட்டு 9:30 வந்துடும். நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் இனிமேல் டுநைட் அப்டேட்ஸ் கொஞ்சம் ரேராக தான் வரும். உங்களுக்கு கண்டினியூஸாக வேணுமா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் வியூஸ்ன்னு இல்லை, கொஞ்சம் சப்போர்ட் இல்லாததுனால அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு மிச்ச நிறைய கண்டென்ட்லாம் போடலான்னு இருக்கேன். நீங்கள் வேணும்னா இப்படி கூட சர்வர், இது வெறுமே ஒரே ஒரு ஆப் ஏற்றிட்டு ஃப்ரீ ஃபயரை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் செட்டிங்ஸில் போய், வேறு எதுவுமே இல்லை. நீங்களே பார்த்துக்கலாம், உங்களை காமிச்சுறேன். எல்லா சர்வரும் போகலாம். பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலாம் போனீங்கன்னா உங்களுக்கு யூரோப் தான் ஓப்பன் ஆகும், யுனைடெட் கிங்டம் எல்லாம் போனால் யூரோப் தான் ஓப்பன் ஆகும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாமே. மேனா சர்வர் இதில் இருக்கான்னு தெரில, அதாவது அல்பேனியா சர்வர், அல்பேனியா இதில் எதுன்னு தெரியல. சரி, நம்ம இப்போ புதுசாக ஏதாச்சும் ஒரு சைனா, ஜப்பான் அந்த மாதிரி என்ன சர்வருக்கு போகலாம், ஜப்பான் சர்வருக்கே போய்டுவோம். நம்ம ஜப்பான் சர்வரில் போய் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, இந்த ஆப்பில் வந்துட்டு இப்போ எது உங்களுக்கு வேணுமோ அந்த ஜப்பான், இப்போ ஜப்பான் போகிறோன்னு இங்கே ஜப்பான் கிளிக் பண்ணிட்டு அந்த பவர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுறணும். பவர் பட்டன் கிளிக் பண்ணோன்னே ஒரு இந்த மாதிரி கேட்கும், இது ஓகே மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிடும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து சும்மா ஓடுற மாதிரி காமிக்கும், நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா ஏதாச்சும் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஜிமெயில் இருந்தால் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஜிமெயிலில், ஃபேக் ஜிமெயிலில் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஜப்பான் சர்வர், பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு புரியாத லாங்குவேஜில் இருக்குது எல்லாமே. பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான் இது சர்வர் சேஞ்ச் பண்ணுறது. இது எல்லாரும் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. உங்களுக்காக நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஒரே ஒரு ஆப்பு, அப்புறம் செட்டிங்ஸில் போய் ஃப்ரீ ஃபயர் இது பண்ணணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த டாப்அப் போயிட்டுருக்கு. அப்புறம் டிராபிகல் பேரட்ன்ற மாதிரிங்க, விண்டர்லேண்டு M1887 அது அவங்களுக்கு லூடோ ஈவெண்ட்டில் வந்திருக்கு. நம்மளுக்கு டிராபிகல் பேரட்டு எல்லாம் வந்த மாதிரி நம்மளுக்கும் வரும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி லூடோ ஈவெண்ட்டில் வரும்னு, அது ஓரளவுக்கான ஸ்கின்னு தான், ஸ்கின்னே இல்லைன்னா அதை எடுக்கலாம். ஆனால் மற்றபடி எப்படின்னு தெரில, அது நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட்ஸு ஷோயின் லாபி ஸ்கின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் கைஸ், நீங்கள் என்னென்ன வீடியோ கண்டென்ட் போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபன்னாக போடலாமா, இல்லை கேம் ப்ளே சம்மந்தப்பட்டு போடலாமா,
இல்லை அப்டேட்ஸ் பற்றி போடலாமா நம்ம சேனலில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக வீடியோ இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் ரெடியாக இருக்குது. நான் அப்லோட் பண்ணுற சொன்ன மாதிரியே டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் புது புது கண்டென்ட் வீடியோஸு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட் தோணுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஃப்ரீ ஃபயரில் அந்த மாதிரி என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றினா ஃப்ரீ ஃபயர் பற்றி எல்லா பற்றியும் நான் கரெக்டாக க்ளீனாக போடுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஃபேவரட் வீல் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு நீ தான் தெரியும். இந்த மிஸ்ட்ரி ஷாப்பும் நம்மளுக்கு வரலை, ஆனால் எல்லா சர்வருக்குமே இருக்குது. இது இது மெயில் ட்ரெஸ்ஸில் எலைட் பாஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக தொடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.